இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. வணக்கம். கனியகுன் படத்துக்கு 6 விருதுகள் மாநில விருதுகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கங்களை வாழ்த்துக்கள் நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். நான் மெயினாக வந்து சிறந்த படமாக ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கிடைச்சது. ஏன்னா இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படம் அமையறதுக்கு ஒரு பெரிய காரணம். அவங்களுக்கு ஒரு சிறந்த படம்ங்கிறது அவங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சது சந்தோஷமாக இருக்குது. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய கேமராமேன் ராம்ஜி சாருக்கு, எடிட்டர் கோபிக்கு, டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு, அப்புறம் அரவிந்த் சுவாமி அவர்களுக்கு, இந்த மாதிரி எனக்கு கதை ஆசிரியர்கள் விருதாக கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ அது மெயினாக டெக்னீஷியன்ஸை கௌரவிச்ச ஒரு விஷயமாக மனசில் படுது. இந்த படம் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம், அது எவ்வளோ பெரிய வெற்றியாச்சு அவங்களுக்குலாம் தெரியும். அது எல்லாமே ரசிகர்களுடைய பெரிய ஒரு ஆதரவோடு தான் அவங்களுக்கு பெரிய வெற்றியாச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு படம் சார் அவங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப அன்பாக அரவணைப்பாக வாழ்த்துற ஒவ்வொருத்தரும், இங்கே பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் வாழ்த்துட்ருக்கீங்க. அது இன்றைக்கு வரைக்கும் திறந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் என் லைஃப்லையும் ஒரு சிறந்த படமாக, ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது. இது அமைய காரணமான என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரசிகர்களை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2018 ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தனியுரிமை படம். காரணம் வந்து அந்த சித்தார்த் கதிவேலு அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஆகட்டும், அது அந்த கேரக்டரோட அந்த மேனரிசம் வந்து நிறைய பேர் வந்து இன்ன வரைக்குமே அந்த ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டரை பற்றி, இந்த கேரக்டர் வந்து நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கதையின் கட்டாயம் அது. அந்த கேரக்டர் என்னன்னா, ஒரு கதாநாயகன் அண்ணாந்து பார்க்குற ஒரு வில்லன் அப்படி. கதாநாயகன் வந்து ஒரு எப்பவும் கதாநாயகன் தனியாக, வில்லன் தனியாக இருக்கும். ஒரு கதாநாயகனை ரசிக்கக்கூடிய ஒரு வில்லன் அப்படின்னு கதை அமைப்பிலே இருக்கிறனால அந்த வில்லனை வந்து நம்ம சிறப்பாக அமைக்க வேண்டிய கட்டாயம் கதை. அது வந்து கட்டாய தேவையால் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஸோ என்னுடைய வில்லன் தேர்வு, வில்லன் கதையமைப்பு சரியில்லைன்னா என்னுடைய நாயகன் தோற்றுருவான், என்னுடைய நாயகனுடைய சாய்ஸ் தோற்றுரும், என் நாயகனுடைய ரசனை தோற்றுரும். ஸோ நாயகனை காப்பாற்றணும்னா நான் வில்லனையும் நல்லபடியாக செய்ய வேண்டிய கட்டாயம் கதையில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு புது விதமாக அமைச்ச ஒரு விதம், எங்களுக்கே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த சேலஞ்சுக்கு நல்ல ஒரு நடிகரும், நல்ல ஒரு எல்லா விதமான டெக்னீஷியனும், அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஹிப்ஹாப் தமிழ் அந்த இடத்துல சொல்லியாகணும், அந்த மியூசிக் எவ்வளோ எலிவேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் எல்லாரும் நல்லா சேர்த்து, அது வந்து என்னுடைய சக எழுத்தாளர்கள் வந்து சுபா அவர்கள், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். பெரிய ஒரு டீம் வந்து அந்த ஒரு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப முனைப்போடு வேலை செஞ்சோம். அது ரசிகர்கள் வந்து ரொம்ப பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து மெயினாக அந்த படம்னாலே முதல்ல அரவிந்த் சாமி அவர்கள், சித்தார்த் அபிமன்யுங்கிற தெரிய அளவுக்கு ஏற்றுக்கிட்டது. அதுதான் இதனுடைய விளைவு. இன்றைக்கி அவருக்கும் சிறந்த விருது கிடச்சிருக்கு அவருக்கு. சார், இப்போ வந்து மலையாள படங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் தியேட்டரில் வந்து வெற்றிகரமாக, எப்படி சார் பார்க்குறீங்க? அது பொதுவான கருத்து தான். இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறமா நல்ல கண்டென்ட் தான் பார்க்குறாங்கிறது பொதுவான கருத்து தான். ஸோ அதோட வெளிப்பாடு தான் அது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிட்டே போகுது. இப்போ விசுரூபமாக இருந்திருக்கு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிறது. ஏன்னா அது காந்தாரா அங்கேருந்தே ஆரம்பித்த ஒரு விஷயம், இன்றைக்கி அது ரொம்ப பெரிய விஷயமாக மஞ்சுமல் பாய்ஸ் இருக்குது. இன்னும் பெருசாக மாறும். ஏன்னா கதை ரசனை, கதைக்கான கதை வெறும் கண்டென்ட் தான் முக்கியங்கிறத ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல நல்ல ஒரு சிம்டம் அது. அது இன்னும் பெருசாக வரும். நன்றி. தேங்க்யூ.